ராமானுஜ பதச்சாயா ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான்மத் விஸ்ரமஸ்தலி இந்த ஸ்லோகம் எம்பார்னு கொண்டாடப்படுகிற கோவிந்தப் பெருமாளுடைய பெருமை சொல்ல வந்தது இராமானுஜருடைய சிஷ்யர்களுக்குள்ளே ஒருத்தராய் ஸ்ரீவைஷ்ணவ குருபரம்பரையில் இராமானுஜருக்கு அடுத்து பீடத்தை அலங்கரித்தவராய் எம்பார் விளங்குகிறார் எம் பெருமானார் என்கிற ராமானுஷருடைய திருநாமமே சுருக்கி எம்பார் என்று வழங்கப்படுகிறது ராமானுஷருக்கும் எம்பாருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு பதச்சாயையான தொடர்பு இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுவது இராமானுஷருடைய திருவடியின் நிழலாக விளங்கக்கூடியவராம் எம்பார் இராமானுஜ பதச்சாயா கோவிந்தன் என்று பெயர் பெற்றிருந்தார் இராமானுஷர் அவதரித்தது ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு சித்திரை திருவாதிரை என்று சொல்லியிருந்தேன் எம்பார் ஆயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்திலே கருடனுடைய அம்சமாக அவதரித்தார் அவர் அவதரித்த இடம் பழங்காலத்தில் மழலை மங்கலம் என்னும் தற்போது மதுரமங்கலம் என்னும் கொண்டாடப்படும் திருத்தலம் இங்கே எம்பார் அவதரிப்பதற்கு முன்பாகவே வைகுண்ட பெருமாள் கமலவல்லி நாச்சியாரோடே கருட புஷ்கரணியோடே வேத ஆமோத விமானத்தோடே இருந்தான் சப்த ரிஷிகளுக்கும் காட்சி கொடுத்தான் சுபர்ண மகாராஜாவுக்காக இந்த திவ்யதேசத்துக்கு எழுந்தருளினான் அந்த திருத்தலத்துக்குத்தான் நாம் இப்போது வந்துள்ளோம் எம்பாருடைய ஸ்தலமான மதுரமங்கலத்தில் தற்போது இருக்கிறோம் ஏற்கனவே திருக்கச்சி நம்பிகள் ஆஸ்தானத்தை சேவித்துக் கொண்டோம் அவர் ராமானுஜருக்கு ஆச்சாரியர்னு தெரிவித்தேன் கூரத்தாழ்வானை கூரத்தில் தரிசித்துக் கொண்டோம் அவர் ராமானுஜருக்கு சிஷ்யர்னு தெரிவித்தேன் தற்போது எம்பாரின் ஸ்தலத்தில் இருக்கிறோம் இனி மேலும் இதற்கு பிற்பாடு முதலியாண்டானுடைய அவதார ஸ்தலத்துக்கும் போகிறோம் இவர்களெல்லாம் ஆர் இவர்களுக்கும் இராமானுஜருக்கும் என்ன தொடர்பு என்கிற ஒரு சந்தேகம் வரலாம் அதை நீக்குவதற்காக நம்ம எல்லாருமாக ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரை பூர்வாச்சாரியர்களுடைய பரம்பரை சரிவர தெரிந்து கொள்வதற்காக ஒரு அட்டவணை இப்போது காட்டப்படுகிறது அதை நன்ன கண்ணால் பார்த்துங்கோ சொல்றத காதாலே கேட்டுக்கொள்ளுங்கள் குரு பரம்பரையில் முதல் ஆச்சாரியன் பிரதமாச்சாரியன் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மிநாதன் தான் பரம்பரை தொடங்கும் அடுத்தது ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீதேவியின் ஆச்சியார் மூன்றாவது விஸ்வக்சேனர் கையிலே வேத்திரமாகப் பிடித்து பெரம்பு பிடித்து கொண்டு இந்த ஜகத்தையே நிர்வகிக்கக்கூடிய சேனாபதி ஆழ்வான் நான்காவது ஆழ்வார்களிலே தலைவரான நம்மாழ்வார் அவருக்கு சிஷ்யர் வெகு காலத்துக்கு பின்னால் தோன்றிய நாதமுனிகள் நாதமுனிகள் காலங்கிறது ஒன்பதாவது நூற்றாண்டு நாதமுனிகளுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார் உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பிகள் மணக்கால் நம்பிகளுடைய சிஷ்யர் யாமுனாச்சாரியர் இந்த யாமுனாச்சாரியர்தான் நாதமுனிகளுக்கு பேரனாகவும் இருந்தார் யாமுனாச்சாரியருக்கிடப்பட்ட பட்டப்பெயர் ஆளவந்தார் என்பது ஆழவந்தாருக்கு பல சிஷ்யர்கள் இருந்தார்கள் அதிலே பிரதானமானவர்களாய் பெரிய நம்பிகள் பெரிய திருமல நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பிகள் திருமாலையாண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் ஆகிய ஐந்து ஆச்சாரியர்களும் நாம் ஏற்கனவே சேவித்த திருக்கச்சி நம்பிகளும் இவர்கள் அனைவரும் ஆழவந்தாருக்கு சிஷ்யர்கள் இதிலே பெரிய திருமல நம்பிகள்னு பார்க்கிறீர்கள் அல்லவா அவர் திருமலை திருப்பதி ஆஸ்தானத்தில் இருந்து கொண்டு திருவேங்கடமுடையானுக்கு தீர்த்த கைங்கரியம் இறைத்து பரிமாறுகிற கைங்கரியம் அதை செய்து கொண்டு வந்தார் பெரிய திருமலர் நம்பிகளுக்கு இரண்டு சகோதரிகள் இருந்தார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒருத்திற்கு பூமி என்னும் மத்தொருத்திற்கு ஸ்ரீதேவி என்னும் திருநாமம் அந்த பூமி தேவி நாச்சியாருக்கும் ஆசூரி கேசவ சோமயாஜியாருக்கும் தான் ஸ்ரீபெரும்புதூரிலே ராமானுஜர் அவதரித்தார் அப்ப பெரிய திருமல நம்பிகளுடைய ஒரு சகோதரியின் மகன் ராமானுஜர் மற்றொரு சகோதரிக்கு ஸ்ரீதேவிநாச்சியார்னு பேருன்னு சொன்னேன் அந்த ஸ்ரீதேவிநாச்சியாருக்கும் வட்டமணி குலத்திலே பிறந்தவராய் கமலநயன பட்டர்னு பெயர் பெற்றிருந்த ஆச்சாரியருக்கும் திருக்கல்யாணம் நடந்து அவர்களுக்கு பிறந்தவர்தான் கோவிந்த பெருமாள் அப்ப பெரிய திருமல நம்பிகளுடைய ஒரு மருமகன் ராமானுஜன் பெரிய திருமல நம்பிகளுடைய மற்றொரு மருமகன் கோவிந்த பெருமாள் கோவிந்த பெருமாளுக்குத்தான் பிற்பாடு எம்பாருங்கிற பட்டப்பெயர் ஏற்பட்டது நாம் தற்போது அந்த எம்பாருடைய அவதார ஸ்தலத்தில் தான் இருக்கிறோம் அப்ப ராமானுஷருக்கும் எம்பாருக்கும் என்ன தொடர்பு என்ன தேக உறவிருந்தது சிறிய தாயார் பெரிய தாயார் குமாரர்கள் அண்ணன் தம்பிகள் நாம சாதாரணமா ஒண்ணு விட்டு அண்ணன் தம்பிகள்னு சொல்லலையா அத ஆக இவர்கள் இருவரை பத்தி பார்த்தோம் அதோடு இல்லாமல் ராமானுஜருக்கு பிற்பாடு இந்த ஓராண் வழி சம்பிரதாயத்தை அவர்தான் ஏற்றுக்கொண்டார் ஆளவந்தார் வரைக்கும் தெரிவித்தேன் அதற்கப்புறம் பெரிய நம்பிகள் ஆச்சாரியனாக இருந்தார் அதற்கப்பறம் ராமானுஜர் ஆச்சாரியனாக இருந்தார் ராமானுஜருக்கு பிற்பாடு எம்பார் ஆச்சாரியனாக இருந்தார் எம்பாருடைய சிஷ்யர் தான் ஸ்ரீ பராசர பட்டர் இப்ப மற்றொருவன் சொல்றேன் கூரத்தாழ்வான சேவித்துக் கொண்டோம் முதலியாண்டான சேவிக்கப் போகிறோம்னு சென்னை அல்லவா கூரத்தாழ்வான் ராமானுஜருக்கு சிஷ்யர் முதலியாண்டான் சிஷ்யராகவும் இருந்தார் மருமகனாகவும் இருந்தார் அதாவது ராமானுஜருக்கு ஒரு சகோதரி இருந்தாள் அந்த சகோதரிக்கும் அனந்த தீட்சித்தருக்கும் திருக்கல்யாணமாகி அவர்களுக்கு தாசரதிங்கிற குமாரன் பிறந்தார் அந்த தாசரதி தான் முதலியாண்டான் முதலியாண்டானுடைய சரித்திரம் அது ஆக நாம இப்ப பார்த்திருக்கிறது ராமானுஷர் அவர் சிஷ்யர் எம்பார் அவர் சிஷ்யர் பராசர பட்டர் அவர் சிஷ்யர் நஞ்சியர் என்ன இது மேற்கொண்டு தொடர்ந்து போகிறது இந்த அட்டவணையும் இப்ப சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களையும் நன்கு ஞாபகத்திலே கொள்ளுங்கள் இத பத்தி நிறைய புத்தகங்களும் வெளிவந்துள்ளன இப்ப இத பத்தி தெரிஞ்சுட்டு நமக்கு என்ன ஆப்பறதுன்னா நாம பார்க்கிற இத்தனை அர்த்தங்களுமே இவர்களிட்ட பிச்சை தான் அவர்கள் என்ன எழுதி வைத்திருந்தார்களோ அதைத்தான் ரெண்டு வருஷமா நாம பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவு ஆராய்ந்து கீதையனுடைய பொருளையும் ஆழ்வார்களுடைய நாலாயிர திவ்ய பிரபந்தத்தையும் உட்கருத்துக்களையும் வெகு அழகுரை இந்த ஆச்சாரியர்கள் விளக்கியிருக்கிறார்கள் தற்போது நாம் இருப்பது கோவிந்த பெருமாள் எம்பாருடைய சன்னதியிலே வைகுண்டநாதனுடைய சன்னதியிலே சன்னதியையும் பெருமாளையும் ஆச்சாரியனையும் பிற்பாடு சேவித்துக் கொள்வோம் தற்போது நாம் பதிமூணாவது அத்தியாயம் பதினைந்தாவது ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னான்னு பார்க்கலாம் கீழே சொன்னபடி பன்னிரண்டாவது ஸ்லோகத்திலிருந்தே ஆத்மஸ்வரூபத்தை பற்றி தான் கண்ணன் விளக்கிக் கொண்டு வருகிறார் உடலக்காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா சூக் ஆத்மா ஆனால் தன் அறிவாலே எங்கும் வியாபித்தவர் ஆத்மா ஆதி அற்றவர் அந்தமற்றவர் பகவானுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர் இவை அனைத்தையும் பார்த்தோம் இவ்வாத்மாவுக்கு முக்கியமான நிலைகள் விளக்கப்படுகின்றன ஒன்று சம்சாரத்திலே தலைப்பட்டிருக்கும் பத்த ஆத்மாவின் நிலை மத்தொன்னு முக்த ஆத்மாவின் நிலை முக்த ஆத்மாவுக்கு அறிவு விகாசம் ஏற்படுகிறது ஞானம் முழுவதுமாக மலர்ந்து விடுகிறபடியால் அவர் எல்லாவற்றையும் தன் ஞானத்தாலே சாதித்து விடுகிறார் உடல் தேவையில்லை புலன்கள் தேவையில்லை எந்த கருவியும் தேவையில்லை ஆனால் வேணுமன்னால் உடலையும் எடுத்துக்கொள்ளுவர் வேண்டாமென்னால் அது இல்லாவிட்டாலும் செயல்படுவதற்கு சக்தி உள்ளவர் என்று நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதிலே தற்போது பதினைந்தாவது ஸ்லோகம் பூதானாம் பகிரந்தூத்தான அச்சரஞ்சரமே சூக்மது தவிஞ்ஞேயம் தூரஸ்திகே தத் தத் அந்த ஆத்மஸ்வரூபமானது பகிர் அந்த பூதானாம் பூதமாகிற பஞ்சபூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம் இந்த பஞ்சபூதங்களிலும் பகிர் இவை காற்றிலும் வெளியேயும் இருக்கிறார் அந்த அவற்றுக்கு உள்ளும் இருக்கிறார் பஞ்சபூதங்களுக்கு வெளியேயும் இருப்பார் பஞ்சபூதங்களுக்கு உள்ளும் இருப்பார் அப்படின்னு தெரியுமா ஒருத்தர் முக்தன் ஆயிட்டார்னால் முக்த ஆத்மா பஞ்சபூதங்களை தாண்டி பிரகிருதி மண்டலத்தையே தாண்டி விரஜனதையை தாண்டி போயிடுறார் இல்லையோ அதனாலதான் பகிஹி ஆத்மான்னு தெரிவித்தார் பஞ்சபூதங்களையும் பிரகிருதியையும் அனைத்தையும் தாண்டி வெளியே போய்விடுகிறார் அப்ப இந்த ஜீவாத்மா வெளியில இருக்கார் ஆனா அதே முக்தாத்மா சம்சாரத்துல தலைப்பட்டு கிடந்தாரே அப்பவும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உடலுக்கு உள்ளதானே இருந்தார் அப்ப பஞ்சபூதங்களுக்கு வெளியில போயிட்டால் முக்தாத்மா பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உடலுக்குள் தலைப்பட்டு இருந்தால் பத்தாத்மா அப்ப ஒரு ஜீவாத்மா உடலிலே தலைப்படுகிறார் அதிலிருந்து புறப்பட்டு முக்தி அடைந்து விட்டால் இவை அனைத்தையும் தாண்டி விடுகிறார் என்ன இவன் சொரூபம் சொல்லப்பட்டது பகிரந்த பூதானாம் அச்சரம் சரமேவச்ச அச்சரம் அசையாதவராயிருக்கிறார் சரமேவச்ச அசைபவராயிருக்கிறார் எப்போது அசைபவர் உடலை எடுத்து கொண்டால் உடல்ல கை கால் கண்ணு முதலானவை அசைகிறபடியாலே அசைகிறவராக இருப்பர் உடல் இல்லாமல் முக்தாத்ம சொரூபமாக இருந்தால் அப்போது அசையாதவராகவும் இருப்பர் அப்ப முக்தாத்மா அசைய தேவையில்லை பத்தாத்மா அசைந்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு பொருள் ஆனால் இதில் மற்றொரு பொருளையும் நாம் புரிந்து கொண்ட வேண்டும் இதே முக்தாத்மா முக்தி அடைந்த பிற்பாடு அவருக்கு நிறைய சக்தி இருக்கு எந்த உடலையும் அவர் எடுத்துக்கொள்ளலாமே அப்போ அந்த உடலை எடுத்துன்னா அதுக்கு தக்கா போலே அசையலாமே அப்போ முக்தாத்மா அசைவர்னு சொல்லணுமா அசையமாட்டார்னு சொல்லணுமா அவரால் அசையவும் முடியும் அசையாமல் இருப்பவும் முடியும் ஆனால் பத்தாத்மாவால் அசைய மட்டும்தான் முடியும் ஏன்னா பத்தாத்மா தலைப்பட்டு உடலில்லாமல் உடல் வாழவே முடியாதே நாம் இங்க இருந்துருக்கோம்னா உடலோட தானே வாழறோம் அப்ப அது அசைந்து தான் தீர வேண்டும் ஆனா முக்தாத்மாவோ வேணும் என்னில் அசைகிறான் வேண்டாம் என்னில் அசையாமல் இருக்கிறான் வேணும்னா உடம்பை எடுத்து கொள்ளுகிறான் வேண்டாம்னா உடம்பை எடுத்து கொள்ளாமலே இருக்கிறான் தான் இங்கே பூதானான் அச்சரம் சரமேபச்ச அவர் அசையாதவன்னும் சொல்லலாம் அசைபவன் சொல்லலாம் சூக்மத்வாது தது அவிஜ்நேயம் ஆத்மா எப்படி இருப்பர் சூக்மமாக இருப்பர் சில மதங்களிலே ஆத்மாவுனுடைய அளவு எவ்வளவுன்னு விசாரித்து கொண்டு யானையினுடைய ஆத்மா ஆனையளவு பெருத்திருக்கும் பூனையுடைய ஆத்மா பூனையளவு சிரித்திருக்கும் எறும்போட ஆத்மா எறும்பளவு கடுகாட்ட இருக்கும்னா அப்படி இராது அப்படி இருந்தால் அதற்கு ஒரு குற்றம் வந்துடும் ஏன்னா ஆத்மா நிர்வீகார தத்துவம் அவர் மாறுதலுக்கு உட்படாதவர் அவருடைய இயற்கை தன்மை ஸ்வரூபம் என்றும் மாறாது இப்போ ஒரு ஜீவாத்மா பூனைக்குள்ள இருக்கிறே சின்னவராந்துட்டு மறுபிறவில அவர் யானையா பிறந்தார்னு வச்சுங்கோ அப்ப என்ன சாப்பிட்டு வளர்ந்துடுவரா இல்ல இந்த பிறவில யானையா பிறந்துட்டு அடுத்த பிறவில எலியாச்சு அவர் என்ன தன்னை இது தப்பாச்சே ஏன்னா ஆத்மாவுக்கு சுருக்கமும் கிடையாது பெருக்கமும் கிடையாது ஆத்மாவனுடைய ஞானத்துக்கு சுருக்கம் உண்டு பெருக்கம் உண்டே தவிர ஆத்மாவுக்கு சுருக்கமோ பெருக்கமோ கிடையாது ஆகையால் சுசூக்மம் சூக்மமாக வெகு சிறு வடிவத்தோட இருக்கிறார் எவ்வளவு சின்னவராம் சததா சதபாகசததா கல்பிதச ஒரு நெல்லை எடுத்துக்கொண்டு அந்த நெல்லனுடைய நுனியை மட்டும் பெயர்த்தெடுத்து அந்த நுனியை நூறாக வெட்டி அதில் ஒரு பங்கை எடுத்து அதை மறுபடியும் நூறாக வெட்டி அதில் ஒரு பங்கை எடுத்தால் அதை விட சூக்மமாக ஜீவாத்மா இருக்கிறார் என்ன சாஸ்திரம் சொல்லுகிறது அப்படி சூக்ஷ்மத்வா வெகு சிறியவராக இருக்கிறபடியால் தது அவிஞ்நேயம் அறியப்படாதவராகவே இருக்கிறார் ஆத்மா சரீரத்துக்குள்ளேயே தான் இருக்கார் ஆனா அவரை புரிஞ்சுடைய தானா அவிக்னேயம் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல விக்னேயம் அவிக்னேயம் அறியத்தகுந்த பொருள் அறிவுக்கு விஷயம் அவிக்னேயம் அறிவுக்கு விஷயம் இல்லாமல் போகிறார் ஏனெனில் சூக்மத்வாது வெகு சிறியவராக இருக்கிறபடியாலே அவரை பற்றி என்னான்னு பார்த்து புரிஞ்சுக்கிறது பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இத்தனை கோவில்ல இத்தனை உருவத்தோட செவிக்கிறோம் ஓ தான் பெருமாள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆத்மா என்ன கோவில் கட்டி வச்சிருக்காளா இல்லை ஆத்மாவுக்கு எதாவது புறப்பாடு உண்டா மாலையெல்லாம் போடுவாளா சந்தனம் சமர்ப்பிப்பாளான்னா ஒண்ணுமே இல்லையே அதனால் சூக்மத்வாது வெகுமுண்ணிய ஆத்மாவாக இருக்கிறபடியால் தது அவிஞ்ஞயம் அதன் ஸ்வரூபம் அறிவதற்கு அப்பாற்பட்டதாக உள்ளது தூரஸ்தம் வெகு தூரத்தில் இருக்கும் யாருக்கெனில் கீழே சில ஸ்லோகங்களாலே இருபது பண்புகள் வளரணும்னு பார்த்தோமே அமானித்தம் அதம்பித்தம் அகிம்சா சாந்தி ராஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிகிரகா என்று தொடங்கி இருபது பண்புகள் பார்த்தோம் இல்லையோ இந்த பண்புகள் யாருக்கு நன்னா வள வந்திருக்கோ அவர்களுக்கு ஆத்மா நெருக்கமா இருப்பது இந்த பண்புகள் யாருக்கு வரலையோ தூரஸ்தம் அவர்களுக்கு வெகு தொலைவில் இருக்கிறான் இந்த பண்புகள் வராதவருக்கும் ஆத்மா தொலைவில் இருக்கார் இந்த பண்புக்கு நேர் எதிரான தீய பண்பு யாரிடத்தில் இருக்கோ அவனுக்கும் வெகு தொலைவில் இருக்கிறார் அதத்தான் தூரஸ்தம் சொல்லி ச அந்திகே ச யத் அந்திகே வெகு அருகிலேயும் இருக்கிறார் யாருக்கு அருகில் இருப்பர் இந்த இருபது குணங்கள் யாருக்கு வந்து விட்டதோ அப்ப ஆத்ம ஞானம் பெறுவதற்குண்டான கருவிகளை அவன் அடைந்திருக்கிறான் அர்த்தம் ஆகையால் வெகு அருகில் இருக்கிறான் அப்ப ஆத்மா அருகில் இருப்பர் இருபது பண்புகள் நமக்கு வந்துடுத்துனா ஆத்மா அறிவுக்கே தள்ளி ரொம்ப தூரத்தில் இருப்பர் இந்த இருபது பண்புகள் வாராமல் போனால் சூட்சமா இருக்கிறதுனாலே அறிவுக்கு அவர் சுலபமா விஷயம் ஆயிடுறது அறிந்து கொள்வது கஷ்டம் இந்த உடம்புக்குள்ளேயே தான் இருக்கார் நாமே தான் ஆத்மா ஆனா தெரிஞ்சுக்க முடியல பாருங்க அழ்வார் தெரிவித்தார் யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்னிருந்தேன் யானே நீ என் உடமையும் நீயே வானே ஏத்தும் என் பானவரேறேன்னு அழ்வார் பாசுரம் நான் என்னையே தெரிஞ்சுக்கலையே நான் புறத்தையார தெரிஞ்சுக்கிட்டா கூட போனா போறது என்ன புறத்தையார தெரிஞ்சுக்காட்டா கூட போனா போறது ஆனா நானே என்ன தெரிஞ்சுக்கலையோ இல்லையோ ஏ சூக்மத்வாது வெகு நுண்ணியவனாக இருக்கிறபடியால் அவன் அறிவுக்கு தாண்டி நிற்கிறான் ஆனால் அறியவே முடியாதுன்னு பொருள் அல்ல சாஸ்திரம் கொண்டு பிரமாணம் கொண்டு பூர்வர்களுடைய எழுத்துக்களையும் நடைமுறைகளையும் கொண்டு அறிந்து கொள்ளலாம் அப்ப ஆத்மா சூக்மமாக இருக்கிறபடியால் அறிவதற்கு கஷ்டமா இருக்கு எல்லாவற்றையும் தாண்டி வெளியேயும் இருக்கிறார் பஞ்சபூதங்களாலே ஆக்கப்பட்ட உடலுக்குள்ளேயும் இருக்கிறார் அச்சரமாகவும் இருக்கிறார் சரமாகவும் இருக்கிறார் தூரமாகவும் இருக்கிறார் அருகிலேயும் இருக்கிறார் ரொம்ப சூட்சமா இருக்கிறதுனால அறியப்படாதவராகவும் இருக்கிறார் இது இத்தனையாலையும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன உயர்ந்தவர் இந்த ஆத்மா அவர் போய் இந்த தாழ்ந்த உடலுக்குள் அகப்பட்டு கிடக்கிறாரே அவர் இயற்கை தன்மையை அனுபவிக்க வேண்டும் நான் நானாக இருக்க வேண்டும் நாம் மற்றொன்னுக்குள் தலைப்படக்கூடாது நாம் பெருமானுக்கு அடிமைன்னு தெரிந்து கொண்டு இங்கிருந்து புறப்பட வேண்டும்ங்கிற ஆவல் ஏற்படணும் இருக்கும் போது தொண்டு புரிய வேண்டும்ங்கிற ஆவல் ஏற்படணும் அது புரிந்தபடியாலே தான் இராமானுஷருடைய திருவடிக்கு நிழலாகவே எம்பார் எழுந்துருளியிருந்தார் அவர் வாழ்க்கை சரித்திரம் என்ன அவரிடத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் எவைங்கிறதை அடுத்த நாள் சந்திக்கும் போது தெரிவிக்கிறேன்